பொதுவா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஜோதிடம் எல்லாமே பார்த்துட்டு வரும். அது மட்டும் இல்லாம பரிகாரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமா பார்த்துட்டு வரும். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஜோதிட பீடம் கோவை பண்டிட் விஜய் சார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. சோ அவர் நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிகார முறைகள் ரொம்பவே வித்தியாசமா வந்து சொல்லியிருக்கிறாரு. சோ இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா மக்களாகிய உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கும். சோ அந்த சந்தேகங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நிறைய பரிகாரங்கள்லாம் நீங்க எல்லாமே சொல்லிருக்கீங்க. சோ அந்த வகையில என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வந்து பொது வெளியில எல்லாம் பேசுவாங்க, ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலோ இல்ல ஏதாவது ஒரு மீட்டிங்ல பேசும் போதோ ஒரு தைரியமா பேசுறது அப்படிங்கறது எல்லாத்துக்குமே எல்லாம் வராது. அது வந்து அப்படி அதையும் மீறி அவங்க ஏதாவது விஷயம் பேசினாங்கன்னா எதிர்கருத்துக்கள் வந்து நிறைய கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதற்கு வந்து ஏதாவது பரிகாரம் இருக்கா? நம்ம வந்து ஒரு பொது வெளியில வந்து ஒரு தைரியமா பேசுறதுக்கு வந்து பரிகாரங்கள் இருக்குதா சார்? பரிகாரம் கண்டிப்பாக இருக்குது. பரிகாரம் வந்து நிறைய ரூட் இருக்குது. இதுக்கு வந்து தாந்திரிக பரிகாரம் தான். நிறைய கலைஞர்கள், சினிமா கலைஞர்கள், நிறைய பேச்சாளர்கள், சாலவன் பாப்பியா ஜாதகம்லாம் ஐயாலா ஜாதகம்லாம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு அந்த கிரக அமைவு இருக்கும், இல்லாமல் அவங்க அந்த மாதிரி வர முடியாது. அப்படி இல்லாதவங்க பேசணும். இப்போ உதாரணமாக பொதுவெளிங்கிறது ஒரு கான்ஃபரன்ஸுக்கெல்லாம் பேசினாலும் ஒரு பொதுவெளி தான், ஒரு அலுவலகத்தில் பேசுகிறதும் அதுக்குமே தயங்குவாங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இப்போ ஒரு ஐடி கம்பெனிலாம் இன்டர்வியூவில் இன்டர்வியூக்கு போகும்போது அந்த ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி உட்காந்துருப்பாங்க. அங்கே போய் இன்டர்வியூவில் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்கிறதுக்கு பயந்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு பயப்படக்கூடிய நபர்களுக்குன்னு சில பரிகாரங்கள் இருக்குது. சில எந்திரம் இருக்குது, அதாவது சபை கட்டு எந்திரம்னு அதுக்கு பேர். சபை கட்டு, சபையை அப்படியே கட்டி வச்சுக்கிறது. நம்ம சொல்கிறதா அந்த சபை கேட்கணும் அப்படின்னு அது ஒரு ஹிப்னாட்டிசம் பண்ண மாதிரி அதை அந்த சபையை அமைதியாக இருக்கும். அவங்க பேசும்போது நிசப்தமாயிரும். அதுக்குன்னே சில யந்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் அகஸ்தியர் கண்டுபிடிச்சது தான். அகஸ்தியருடைய யந்திரம் தான் அது. அதுலேயும் நிறைய பரிணாமத்தில் நிறையா இருக்குது. கேரள தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது. அகஸ்தியர் உருவாக்கின யந்திரமே சபைக்கட்டு யந்திரம். அந்த யந்திரம் அது பிரயோகம் பண்ணி வரைஞ்சி அவங்க கையில் கொடுத்துடணும். அது வெள்ளிலேயோ கோல்டுலேயோ அவங்க போட்டுக்கிறணும். அந்த தாயத்தை வந்து நம்ம நார்மலாக ஒரு காப்பரில் வரைஞ்சி கொடுத்தா கூட அது வெள்ளிலேயோ கோல்டுலேயோ போட்டுக்கிறணும். அது ஹிப்பில் கட்டிக்கிறணும். அதுக்கப்புறம் அவங்க பேசும்பொழுது சபையில் யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. அதுக்கு பேர் சபை கட்டு எந்திரம்னு பேர். அது பிரயோகம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நானே வரைஞ்சி கொடுத்துருக்கேன். ஒரு நேரம் ஃப்ரீயாக இருக்க நேரம் எந்திரம்லாம் வரைஞ்சி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த சபை கட்டு எந்திரம் வந்து எதிராளியை எதுவுமே பேச விடாது. இவங்க பேசுறது மட்டும்தான் அங்கே எடுபடும். சார், நான் நிறையா மீட்டிங்கில் போய் கான்ஃபரன்ஸில் பேசுகிறேன் சார், என்னுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது சார் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. நான் ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கேன், அது பெருசாக ரீச் ஆகலை, அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, எனக்கு எதாவது பண்ணி கொடுங்கன்னு ஒரு யூஎஸில் இருக்கார். ஒரு யூஎஸில் வந்து ஃப்ளோரிடாவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். வரைஞ்சி கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் அவர் வந்தப்போ அவருக்கு வரைஞ்சி கொடுத்து இன்றைக்கி ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிருக்கார். ஸோ இதான் கம்பெனியில் மீட்டிங்க மேலே அவரை கூப்பிடுவாங்க. ஆனந்த கூப்பிடு, அவர் பேச சொல்லு, இந்த ப்ராஜெக்டை பற்றி பேச சொல்லு. இவர் பேசுகிறதை பொறுத்து தான் அந்த ப்ராஜெக்டுடைய வேல்யூ எல்லாமே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சும்மா அது பெரிய காஸ்ட்லாம் கிடையாது, சும்மா 400 ₹500 அவர் பெருசாலாம் கிடையாது. ஆனால் அது வரைஞ்சி அதுக்கு எஃபோர்ட் கொடுக்கணும், அதுக்கு உயிர் ஊட்டணும். அதுக்கு நான் என்ன சுத்தி பண்ணணும், அந்த யந்திரத்தை சுத்தி பண்ணணும், நிறைய விஷயம் இருக்கு. இப்போ சும்மா 400 ₹500 தான், ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். அதெல்லாம் ஒரு நேரம் ஃப்ரீயாக இருந்தேன், அந்த நேரம் வரைஞ்சி கொடுத்தோம். அது மாதிரி ஒரு மீட்டிங்கில் பேசுறது, ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஆகிறது, இப்போ ஒரு கேமராவுக்கு முன்னாடி போய் ஒரு பதட்டம் இல்லாமல் உட்கார்றது. நான் முத முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் லோக்கல் சேனலில் கேமராமேனும் நான் மட்டும் தான் இருக்கோம். அப்பயுமே எனக்கு நடுங்குது. அது ஃபஸ்ட்டு டைம் அந்த ஒரு கேமரா பார்த்தோன்னே என்னமோ ஏதோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல. அது காலப்போக்கில் வந்துருச்சு. ஆனால் அதுக்கான யந்திரமெல்லாம் இருக்குது, இந்த தந்திர முறைகள் இருக்குது அப்படிங்கிறது அதை நான் கொஞ்சம் தாமதமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேருக்கு வரைஞ்சி கொடுத்துருக்குறேன். அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லாவும் இருக்கிறாங்க. திசை கட்டு யந்திரம் இருக்குது, சபை கட்டு யந்திரம் இருக்குது. இது மாதிரி நிறைய யந்திரங்கள் நிறையா இருக்குது. இதுக்கு பேர் யந்திர சாஸ்திரம்னு பேர். வெறும் ஜோதிடத்தை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஜோதிடர் இத்தனையும் தெரிஞ்சுக்கிறணும். மந்திர சாஸ்திரம் தெரியணும், யந்திர சாஸ்திரம் தெரியணும், அது போக பரிகாரம் சொல்ல தெரியணும், யாகங்களை பற்றி தெரியணும், இந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியணும். ஸோ இத்தனையும் தெரிஞ்சால் தான் ஒரு முழு நேர ஜோதிடர். இப்போ நம்மகிட்ட வர்றவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லணும்ல, இதுதான் உங்கள் பிரச்சனை அப்படின்னா அந்த சபைக்கட்டு எந்திரம் வச்சுக்கோங்க. நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஆகணும்,
இல்லை ஒரு 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 பொலிட்டிக்கலில் ஒரு அரசியல் கட்சியில் நம்ம போய் பேசணும், அந்த இயக்கத்தில் போய் பேசணும், அதெல்லாம் வந்து அந்த பேசுறதுக்கு நமக்கு திறன் வேணும். அதாவது ஜாதக ரீதியாக இல்லை, எனக்கு மனசு கொலையாக இருக்குது, தைரியமாக பேசணும் அப்படிங்கிறவங்களுக்கு, யாராவது பேசினா எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த யந்திரம் வரைஞ்சி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு வேறு பூஜையெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த யந்திரம் அவங்கள வந்து இயக்கிக்கிட்டே இருக்கும். ஓகே சார். ஆமாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து திருஷ்டி சுத்தி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது வழக்கம் தான். ஸோ அந்த மாதிரி திருஷ்டி தோஷம் வந்து நீங்கிறதுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்குதா சார்? திருஷ்டி தோஷத்துக்கு நிறைய பரிகாரம் இருக்குது, ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது, ஒன்று ரெண்டு கிடையாது. ஏற்கனவே கிராமங்களில் பார்த்துருப்பீங்க, கால் அடிப்பண்ணு எடுப்பாங்க, உப்பு எடுப்பாங்க, அதை போடுவாங்க, அதை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, மிளகா வத்தல் வச்சு போடுவாங்க, எலுமிச்சம்பழம் சுற்றி வீசுவாங்க. இது எல்லாம் திருஷ்டி பரிகாரங்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதுக்கான மூலிகை நீர் சஞ்சீவின்னு ஒரு மூலிகை இருக்குது. இந்த நீர் சஞ்சீவி மூலிகையை நீங்கள் தண்ணியில் விட்டீங்கன்னா, இப்போ தண்ணி இப்படி ஓடி வருது, இந்த மூலிகை விட்டிங்கன்னா எதிர்த்து நீர் அடி போகும், ஆப்போசிட்டில் அடி பாம்பு மாதிரி போகும். நீர் சஞ்சீவின்னு ஒரு மூலிகை இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன அந்த குச்சியை இவ்வளோ சைஸில் நீங்கள் உடச்சி பக்கெட்டில் போட்டு தண்ணி திறந்து விட்டீங்கன்னா, தண்ணி விழுகும்போது தண்ணி மேலே எந்திரிச்சு வரும். நீர் சஞ்சீவின்னு ஒரு அபூர்வமான மூலிகை இருக்குது, சதுரகிரியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மூலிகை வைத்து கொள்வது திருஷ்டி தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, முட்டை சுற்றி வீசுதல். கோழி முட்டை இருக்கு இல்லையா, கோழி முட்டையை புதன்கிழமை அவங்க சுற்றி முச்சந்தில் வீசிடணும். இது பயங்கரமான திருஷ்டி தோஷத்தை உடனே எஃபெக்ட் பண்ணும், திருஷ்டி தோஷத்தை உடனே அடிக்கும். ஆனால் அது புதன்கிழமை தான் செய்யணும், மற்ற நாளில் செய்யக்கூடாது. முட்டை இருக்குல்ல கோழி முட்டை, எல்லாத்தலையும் சுற்றி தூக்கி வீசுறது, இது வந்து பயங்கரமாக திருஷ்டி தோஷத்தை போக்கும். அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க இஷ்டப்பட்ட தெய்வம், அவங்களுடைய இஷ்டப்பட்ட தெய்வம், அந்த கோயிலில் அந்த கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய மண், அந்த கோயிலுடைய விபூதி, ஒரு செம்பு தண்ணி, ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி, அந்த கோயிலுடைய விபூதி மண், கொஞ்சம் போல் சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் நல்லா அதை கலக்குனீங்கன்னா, மஞ்சள் மஞ்சள் நீரில் ஒரு செம்பு தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள், சுண்ணாம்பு, அந்த கோயிலுடைய விபூதி, அந்த கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய மண், இதை நல்லா கலக்குனீங்கன்னா ஆரத்தி நேரம் வரும். அதை தலையை சுற்றி கொண்டு முச்சந்தில வீசலாம், இது உடனே கண்ட்ரோல் பண்ணும். இது நிறைய இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதுக்கு யந்திரம் இருக்குது, கண் திருஷ்டி அழிக்கிறதுக்குன்னு யந்திரம் இருக்குது. இது ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அது பண்ணலாம். அது மாதிரி புருவ முடியை கட் பண்ணி விடுறது, அதெல்லாமே ஒரு பரிகாரம். திருஷ்டி தோஷத்தை உடனே எஃபெக்ட் பண்ணும், உடனே பிரேக் பண்ணும். புருவ முடிய லேசா கட் பண்ணி விட்டீங்கன்னா உடனே எஃபெக்ட் பண்ணும். அப்ப நிறைய பேர் த்ரெட்டிங் எல்லாம் பண்றாங்களே சார், அதெல்லாம் வந்து என்ன த்ரெட்டிங்னா புரியலங்க? அந்த புருவத்தை சரி பண்ணுவாங்களே சார், இப்ப கேர்ள்ஸ் பார்லர் போய் அது சரி பண்றது வேற, நம்மளே நமக்கு முடிய கட் பண்ணிக்கிறது வேற, கட் பண்ணி விடுறது வேற. அது காசு சுத்தி போடுறது, இது நிறைய இருக்கு. அது உங்களுக்கு உடனே எஃபெக்ட் பண்ணும், உடனே அதை சரி செய்யும் திருஷ்டி தோஷம். ஓகே சார். ஆமா. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளே இங்க ஏதோ ஒரு நல்ல விசேஷத்துக்கு போறோம் அப்படின்னா, அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டா சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும்ல சார், நீங்க அதுல வந்து வித்தியாசமா வந்து இந்த கலர் கலரா துணியை கட் பண்ணி போட்டா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற பரிகாரம்லாம் சொன்னீங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் ட்ரெஸ் போட்டால் நமக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும், இந்த அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா சார் ஜோதிடத்துல? இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், இப்போ ஒருத்தர் இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, அவங்க இன்னைக்கு சனிக்கிழமைனு வச்சுக்குவோம். அவங்க இப்போ உதாரணமாக மேச லக்கணம்னு வச்சுக்குவோம், ஒரு மேச லக்கணத்துக்காரர், இங்கே ராசிலாம் இல்லை, ராசிங்கிறது சுத்த கம்பக், மேச லக்கணம்னு வச்சுக்குவோம். மேச லக்கணத்துக்கு அவங்க ஜாதகத்தில் உதாரணமாக சனி தனுசு ராசியில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு சனிக்கிழமையா, அப்போ இன்னைக்கு அவருக்கு சக்ஸஸ் ஆகணும். அவருக்கு வந்து அவர் பிறக்கும்போது மேச லக்கணம், அவர் பிறக்கும்போது மேச லக்கணம். அவர் பிறக்கும்போது சனி தனுசில் இருக்குன்னு வச்சுக்குவோம், உதாரணமாக தனுசில் இருக்குது, இன்னைக்கு சனிக்கிழமை போகிற காரியம் சக்ஸஸ் ஆகணும். அப்போ அவர் என்ன செய்யணும்னா, ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு போகணும். பெண்களாக இருந்தாலும் ஆரஞ்சு தான், ஆணாக இருந்தாலும் ஆரஞ்சு தான், அந்த கலர் ட்ரெஸ் போட்டு போகும் பொழுது அவங்க காரியம் சக்ஸஸ் ஆகும். இது உதாரணமா. அதே மாதிரி ஒரு ரிஷப லக்னம்னு வச்சுக்குவோம், ரிஷப லக்னத்துக்கு ஒன்பது கூடியவரே சனிதான், தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடியவரே சனிதான். ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு காரியத்துக்கு போறாங்கன்னு வைங்க, டார்க் ப்ளூ இல்ல லைட் ப்ளூ இந்த ஷர்ட் அந்த ட்ரெஸ் போட்டு போனா ஒர்க் அவுட் ஆயிரும். இது அவங்க அறியாமலேயே நடக்கும், அது போட்டு போனாங்கன்னா சக்சஸ் ஆகும். இப்போ உதாரணமா
ஒருத்தருக்கு மிதுனத்தில் மூணு கிரகம் இருக்குன்னு வச்சுக்குவோம், மிதுனத்தில் சனி செவ்வாய் ராகு இருக்குன்னு வச்சுக்குவோம், மிதுனத்தில் அதில் சனி திசையோ செவ்வாய் திசையோ ராகு திசையோ நடக்குது. அவர் என்ன செய்யணும்னா, அவருக்கு தனுசில் குரு இருக்குன்னு வைங்க, சாண்டல் கலர் சட்டு தான் போட்டுக்கிறணும், எப்பயுமே அதை போட்டுக்கிறணும், இல்லைன்னா அவரை துவம்சம் பண்ணிடும். அதாவது இது என்ன சூட்சமன்னா, பாக்கியாதிபதி ட்ரெஸ்ன்னு அதுக்கு பேர், பாக்கியாதிபதியுடைய நிறத்தை பயன்படுத்துதல். இப்போ உதாரணமாக நான் லக்னங்கிறது ஆயுள், லக்னங்கிறது தலை, லக்னங்கிறது ஆயுள், நான் நீண்ட காலம் வாழ்வதற்கு எனக்கு பாக்கியம் இருக்கிறதா சொல்லுங்க, கேட்குறாங்களா? சரி, ரெண்டாம் இடம் பணம், ரெண்டாம் இடம் குடும்பம், நான் பணம் சம்பாரித்து என் குடும்பத்துக்கு கொண்டு போய் சேமித்து வைக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் இருக்கா கேட்குறோம். மூணாம் இடம் முயற்சி, மூணாம் இடம் முயற்சி, மூணாம் இடம் காலி இடம் சார், நானே சொந்தமாக, மூணுங்கிற சுய முயற்சி, நானே சொந்தமாக முயற்சி செஞ்சு நானே ஒரு காலி இடம் வாங்குறதுக்கு எனக்கு பாக்கியம் இருக்கா பார்த்து சொல்லுங்க. அப்படிதானே கேட்கும், அப்படிதானே கேட்கும். நாலாம் இடம் சொத்து, நாலாம் இடம் காரு, லக்ஸுரி காரு சார், நாலாம் இடம் கால்நடை, நாலாம் இடம் கால்நடை, நாலாம் இடம் சொத்து சார், ஒரு கால்நடை, ஒரு வீடு, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு காரு, இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பாக்கியம் இருக்கா சாதத்தை பார்த்து சொல்லுங்க, கேட்குமா? சரி, அஞ்சாம் இடம் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? அஞ்சு தான் குழந்தை, குழந்தை பாக்கியம் இருக்கா பார்த்து சொல்லுங்க. சரி, ஆறாம் இடம் நல்ல வேலைக்காரனே அமைய மாட்டான் சார், எனக்கு எப்போ வேலைக்காரன் நல்லபடியாக என்கிட்ட இருந்து வேலை செஞ்சு உருப்படியாக நானும் முன்னேறுவேன் அவனும் நல்லா இருப்பான், அந்த பாக்கியம் எனக்கு இருக்கா பாருங்க. ஆறாம் இடம் சார் கடனாகவே இருக்கேன் சார், ஆறு கடன் கடனாகவே இருக்கேன் சார், இந்த கடனை எப்போ கட்டுவேன் அந்த பாக்கியம் எனக்கு இருக்கா சொல்லுங்க ஐயா, கேட்கமா? சரி, ஏழாம் இடம் சம்மந்தம், ஏழாம் இடம் கல்யாணம், எப்போ என் பிள்ளை ஊட்டிய கல்யாணம் முடிச்சு கொடுத்து சம்மந்தியாவே அந்த பாக்கியம் இருக்கா பார்த்து சொல்லுங்க ஜோசியர் ஐயா, கேட்காங்க. எட்டாம் இடம் ஏதாவது லாட்ரி கிட்டி கேரளாவுக்கு போறேன், ஏதாவது லாட்ரி கிட்டி விழுகுமா, அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா, அந்த மாதிரி இருக்கா பார்த்து சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு பாக்கியம் எனக்கு இருக்கா கேட்குறோம். ஒன்பதாம் இடம் நான் தந்தையாகும் பாக்கியம் எனக்கு இருக்கா, ஏதாவது குருமார்கள் ஆசி கிடைக்குமா, ஏதாவது ஆன்மீக சுற்றுலா நான் போவேனா, குருமார்கள் உபதேசம் கிடைக்குமா, ஒரு மந்திர உபதேசம் கிடைக்குமா, அதுக்கான பாக்கியம் எனக்கு இருக்கா பாருங்க சாதகத்தில் கேட்குறோம். பத்தாம் இடம் தொழில், பத்தாம் இடம் கர்மஸ்தானம், ஐயா நான் நல்லா தொழில் செஞ்சு முன்னேற பாக்கியம் எனக்கு இருக்கா, ஐயா எனக்கு கர்மம் செய்ய ஆண்வாரிசு இருக்கிறதுக்கான பாக்கியம் இருக்கா ஐயா பார்த்து சொல்லுங்க ஜோசியர் ஐயா, கேட்கும். பதினொன்றாம் இடம் எங்கள் அண்ணன் ஒருத்தருக்கா மூத்தவன், ஒத்தே வரமாட்டீங்கயா, நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், அவனுக்கு ஏதாவது கல்யாணம் நடக்க பாக்கியம் இருக்கா கேட்கும். லாபம் எனக்கு கிடைக்குமா, பாக்கியம் இருக்கா பார்த்து சொல்லுங்க கேட்கும். பன்னெண்டாம் இடம் ஐயா நல்லா அயன சயனை போகும், நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும், வெளிநாடு போகணும், இதுக்கான பாக்கியம் ஜோசியர் ஐயா இருக்கா கேட்கும். அப்போ எல்லாத்துக்கும் எது கேட்குறோம், எது கேட்குறோம், எல்லாத்துக்கும் பாக்கியம் இருக்கான்னு கேட்குறோம். உதாரணமாக செவ்வாய்க்கிழமை, உதாரணமாக செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டால் அவருக்கு பாக்கியம் கிடைக்கும்? செவ்வாய்க்கிழமைக்கு மொதல் செவ்வாய் ரெண்டு வீட்டுக்காரன், மொதல் வீட்டுக்கு அதிபதி யாரு, மேசம், மேசம் தான் செவ்வாய் வீடு, அதுக்கு ஒன்பதாம் இடாது தனுசு, தனுசுக்கு அதிபதி யாரு, குரு, குருவோட நிறம் என்ன, மஞ்சள். அப்ப செவ்வாய்க்கிழமை மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு போங்க. இது ஒவ்வொரு லக்னத்துக்குமே மாறுபடும், மாறுபடும், அவங்கவுங்க சுயஜாதத்துக்கு மாறுபடும். நான் காமனா சொல்றேன், நான் காமனா சொல்றேன். வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கு வெள்ளிக்கிழமைக்கு பாக்கியாதிபதி யாரு, ரிஷபத்துலேருந்து பாக்கியம், ரிஷபம் தான் முதல் வீடு சுக்கரனுக்கு, அதுக்கு பாக்கிய வீடு அது மகர வீடு. வெள்ளிக்கிழமை ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு போங்க, பாக்கியம் கிடைக்கும். புதன்கிழமை போகிறோம், புதனுக்கு இன்னொரு பாக்கிய வீடு அது, புதனுக்கு ரெண்டு வீட்டுக்காரன், மிதன வீடு ஒன்று இருக்குது, கன்னி வீடு இருக்குது, கன்னிக்கு பாக்கிய உங்களுக்கு பாக்கியாதிபதி யார், சுக்கரன். அப்போ ரோஸும் ப்ளூவும் கலந்த ட்ரெஸ்ஸு, மிதனத்துக்கு பாக்கிய வீடு கும்பம், அப்போ ரோஸ் கலரோ இல்லை ஒயிட்டும் ப்ளூவும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போங்க. கடகத்துக்கு பாக்கியம் விடையாது மீனம், எல்லோ கலர் திங்கக்கிழமை எல்லோ ட்ரெஸ் போட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு பாக்கியம் விடையாது செவ்வாய் மேசம், செவப்பு நிறம் போட்டு போங்க. இது ஒரு சூட்சுமம், இதில் திசைக்கு இருக்கு, புத்திக்கு இருக்கு, ஆக எல்லாத்துக்கும் பாக்கியம் வேணும். இந்த பாக்கிய ஸ்தானம் இருந்தா தான் ஜாதக ரீதியாக நாலாம் இடம் வந்துருச்சு, சொத்து எனக்கு வந்துருச்சு, அதை வச்சு புழைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்கான்னு ஜாதகத்தில் பாக்கியாதிபதி பலமாக இருக்கணும். நாலாம் இடத்துக்கு பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும்,
நாலுங்கிற சொத்து வந்துருச்சு, அதை வச்சு பழைக்கணும்ல. ஏதாவது தொழில் செஞ்சு அதை பண்ணு இதை பண்ணு நட்டமாய் சொத்தை விற்று அதுக்கு பேர் பாக்கியம்மா. சொத்தை கிரகம் கொடுத்துச்சு, அதை வச்சு பழக்கிறதுக்கு பாக்கியம் நம்ம ஜாதத்தில் இருக்கணும். நான் ஒரு ஜாதத்தை வாங்கி சொன்னேன், ஐயா சொத்து வாங்கிட்டீங்க, வச்சு பழைக்கிற பாக்கியம் உங்களுக்கு இல்லை, சம்சாரம் பேருக்கு எழுதிருங்க. அவர் கேட்குற ஊரா நெகட்டிவாகவே கேட்காரு, அவன் வேற பக்கம் ஓடிட்டான்னா இப்படிலாம் கேட்காரு. ஏங்க இப்படி இல்லாம கேள்வி கேட்டா எப்படிங்க என்ன? இல்லை ஏற்கனவே அவ எங்கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, தப்பான ஆள் இல்லை, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னா சொத்து ஊரா அங்கேயில் போயிடும். ஸோ இப்படி நெகட்டிவாக கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு பாவகத்துக்கும் பாக்கியம் வேணும், ஒவ்வொரு பாவகத்துக்கும் பாக்கியம். ரெண்டாம் படம் காசு பணம் வந்துருச்சு, அதை வச்சு பிழைக்கிற பாக்கியம் வேணும்ல. அப்போ அந்த பாக்கியாதிபதி நல்லா இருந்தால் தானே அந்த காசை நான் வச்சிருக்க முடியும். மூணாம் படம் ஒரு டூ வீலர் வாங்கிட்டோம், அது மூணாம் படம் ஒரு காலி இடம், ஒரு பத்திரம் முடிச்சாச்சு, அதை வச்சு பிழைக்கிற கணக்கு பாக்கியாதிபதி பலமாக இருக்கணும்ல ஜாதகத்தில். இல்லைன்னா நான் எதுக்கு அதை வாங்கணும்? அப்போ வாங்கினா தங்காது உங்கள் ஜாதகத்தில். மூணுக்கு பாக்கியாதிபதி கெட்டு போயிட்டாருங்க, உங்கள் வேலை நிலம் வச்சுருக்காதீங்க, பத்திரம் வச்சுருக்காதீங்க, வில்லங்க வரும், வேறு யாருக்கா மாற்றி வாங்குங்கன்னு சொல்லணும். அது மாதிரி தான் ஒவ்வொரு நாளைக்கும் பாக்கியம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த கலர் ட்ரெஸ் போட்டு போனால் அந்த இந்த கலர் ட்ரெஸ் போனால் சாதகமாகும், இல்லை ராகி இது நிறைய விஷயம் இருக்குது. அதில் சூனியாதிபதி ஆரிசுனா போகனா சண்டையாகி போயிடுவான். அதெல்லாம் நிறையா பார்த்து செய்யணும். இதில் திசாபுத்திக்கு இருக்குது, கோச்சாரத்துக்கு இருக்குது, அதெல்லாம் பார்த்து செய்யணும். அந்த கலருக்கு ஆப்போசிட் கலர் எது அதுக்கு மாட்டிட்டு போறதெல்லாம் இருக்கு. இந்த கிரகத்துக்கு ஆப்போசிட் எது இந்த கிரகம் அதை போட்டு போ, அப்ப எதிராளி ஆஃப் ஆயிடுவான். இப்ப ஒரு வில்லங்கம் பண்றாரு ஒரு ரவுடி, அவரை அடிக்கிறதுக்கு அதை விட பலமான கூட போனா தானே பிரச்சனை ஆஃப் ஆகும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லைங்களாப்பா? அப்ப அந்த மாதிரி அப்படியும் இருக்கு. பரிகாரம் ஒரு ரூட் இல்ல, ஒரு ரூட் இல்ல. இசை இருக்கு, காஸ்டியூம் இருக்கு, எல்லாத்துலயும் நம்ம சொல்லலாம். முக்கியமான காரியத்துக்கு போறோம், சரி இந்த பேர் கொண்ட ஆளை கூட கூட்டு போங்க, இந்த பேர் கொண்ட நபரை கூட்டு போங்க. இந்த பேரியல் கலைங்கிறது அது ஒரு ரூட், அது கிரகங்களை வச்சு சொல்றது. நான் பாவகம் எல்லா ரூட்லயும் எடுப்பேன், பாவகத்தை நினைச்சே பேர் கேட்டுக்கிட்டு இருப்பேன் நான். வெறும் கிரகமே இல்லாம எம்டி கட்டம் போட்டு நம்ம பேர் கேட்கலையா? வெறும் எம்டி கட்டம் அதை வச்சுதான் நான் பேர் கேட்டேன், அதுக்குள்ள கிரகமே அடைக்கல. நம்ம ஒரு நகைச்சுவை நடிகர் ஐயா, ஒரு காதல் சரவணன் ஐயா, வெறும் எம்டி கட்டம் தானே, எம்டி கண்ணை போட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தோம், கிரகத்தை உள்ள அடைக்கலையே. ஸோ அது சொல்லலாம், அது ஒரு பெரிய அதிசயம் கிடையாது. நான் பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி சுயம்புவாக பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நிறைய விளக்கமா சொன்னீங்க சார், புரியுதா? அப்போ இதுக்கு இது வந்து சக்சஸ் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு சக்சஸ் பண்ணி விட்டுருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டு போங்க, இந்த பிரச்சனை இந்த சரியாயிரும் அப்படின்னு. நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, நிறைய வித்தியாசமான பரிகாரங்களுமே நீங்கள் சொன்னீங்க. உங்களுடைய எல்லா தெளிவான விளக்கத்திற்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகி.